பார்க்க தக்காளி பழம் மாதிரி இருக்க இந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து பர்சிமன் ஃப்ரூட், காக்கி ஃப்ரூட், ஜப்பான் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரூட் வந்து ஜப்பானோட நேஷ்னல் ஃப்ரூட். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, ஹார்ட் டிசீஸ்க்குமே ரொம்பவே நல்லது. சரி, ஒரே ஒரு ஃப்ரூட் வாங்கி நான் வந்து வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. இது வந்து சைனா ஜப்பானில் இருக்கவங்க தான் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சீசன் வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இந்த ஃப்ரூட் பற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.